ஓ, இங்க இத்தனை எலி இருக்கும்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நாம இதை தேடி வந்திருக்கோம் ஜோலி. உயிரில்லா பொருளுக்கு உயிர் தர மந்திர சக்தி தான் இப்ப நாம தேடிட்டு இருக்கோம் பாபு. இந்த பக்கம் போகணும். இவரை எல்லாரும் பகவான் கூப்பிடுவாங்களா? சூரியன், வானம், விவசாயம், இதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் கடவுளா? இது என்ன ஜாக்கி? இந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு அற்புதமான சக்தி இது ஜூலி. பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இவர் இருப்பார்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அப்ப நிச்சயமா இவர் எலி இல்ல, நம்ம தேடி வந்துவீங்க. சூப்பர் ஆட்டம் கடிச்சில்ல. பைல்வான், உங்களுக்கு அடிபட்டுச்சா? அதெல்லாம் இல்ல, அது பார்க்காத போது மேல வந்து விழுந்துருச்சு. அத நானே பிடிக்கிறேன். கோபப்படுத்துறீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ள அத்துமீறி வந்த நீங்கள்லாம் யாரு? இந்த மந்திரக்கல்லோட சக்தி உயிரில்லா பொருளுக்கும் உயிர் கொடுக்கும். சொல்லுங்க. நாங்க அத்துமீறிலாம் ஒண்ணும் வரல பகவானே. நாங்க வந்து எலி பிடிக்க வந்தோம். ஆமா, எலி பிடிக்க. அது வந்து உண்மை சொல்லணும்னா நீங்க இருக்கிற இடத்துல எலிகள் இருக்கவே கூடாது, அதனால தான் அதை பிடிக்க வந்தோம். இளவரசி தேவேந்திரி, இத பாக்க மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு, நீங்க என்ன வேணாலும் கூப்பிடுங்க. இது பூமிய காக்குற உங்களோட பேரு தான் இளவரசி. பாக்குறதுக்கு அப்படியே ஜூலி மாதிரியே இருக்கு. அது பூமியை காக்குற தெய்வத்தோட சிலை. நான் பாக்குறதுக்கு வேணா அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு உங்க நகைச்சுவை உணர்வு குறைஞ்சதா தெரியல. வாங்க, நம்மளோட பயணத்தை தொடருவோம். எங்க போகணும்? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சூரியனுக்கு பறந்து போகணும். ஒரு சிலையானதை செய்ய முடியுமா? அதனால